சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தமிழ் சினிமாவின் வசூல் மன்னன் அப்படிங்கிற பேர் தான் இத்தனை நாளாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்குது. அவருடைய பல வெற்றி படங்கள் சொல்லிட்டே போகலாம். அண்ணாமலை, பாட்ஷா, படையப்பா, சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன், இப்படி வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் மெகா பிளாக் பஸ்டர்களை கொடுத்தவர். ஸோ அவர் தான் தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருந்தார். ஆனால் கடைசியாக அந்த 10-12 வருடங்களாக அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் ஆரம்பித்து நடித்த படங்கள் கோச்சரியானில் ஆரம்பித்து லிங்கா, கபாலி, காலா, 2.0, பேட்டை, தர்பார், அண்ணாத்த, இந்த படங்களில் பேட்டை ஓரளவு நல்ல வெற்றி படம். 2.0 தமிழ்நாட்டில் பெருசாக செல்ஃப் எடுக்கலை, ஆனால் மற்ற மாநிலங்கள்லையும் உலக அளவிலையும் அந்த படம் மிகப்பெரிய வசூல். கபாலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சி அந்த படம் ஒரு கணிசமான வசூலை வந்து ஒரு பெரிய வசூலை ஈட்டுச்சு. ஆனால் மற்ற படங்கள் எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மிகப்பெரிய தோல்வி படங்கள் அமைஞ்சிருச்சு. ஸோ சூப்பர் ஸ்டாரோட இந்த கடைசி இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துரதிசமாயிருச்சு. அவருடைய வசூல் ராஜா அப்படிங்கிற பிம்பமே உடஞ்சிருச்சு அப்படின்னு அவருடைய ஹேட்டர்ஸும் தமிழ் சினிமாவில் இருக்க பல பேருமே அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் நம்பி இருக்கிறது ஜெயிலர் படத்தை தான். ஸோ ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், தான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பிம் ஞானவேல் டைரக்ஷன் ஒரு படம், எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கிற கமலோட விக்ரம் படத்தை இயக்குன லோகேஷ் கனாஜ் டைரக்ஷன்லேயே ரஜினிகள் நான் நடிக்கிறேன், எனக்காக நீங்கள் கடைசி படத்தை இயக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்படி ரஜினிகள் தன்னுடைய நம்பர் ஒன் ஸ்தானத்தை மீண்டும் அடைஞ்சே ஆகணும்னு வெறித்தனம் உழைச்சிட்ருக்காரு. இந்த நேரத்தில் தான் கடைசியாக பாகுபலி 2 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்த பிரபாஸ் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிரபாஸ் வந்து ஒரு பாகுபலி 2 மாதிரியான மிகப்பெரிய வசூலை வந்து கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படின்னா எந்த ஹீரோவை சொல்லுவீங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரே பதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பதிலை கேட்ட ரஜினி ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரியவர்கள சந்தோஷமும் குதூகலமும் உற்சாகமும் ஆயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர், லால்சலம், அப்புறம் ஜெய்பீம் ஞானவேல் படம், லோகேஷ் படம், இந்த 4 படங்களின் அதிரிபுதியான வெற்றியின் மூலம் தன்னுடைய பாட்ஷா படையப்பா காலத்து நம்பர் 1 ஸ்தானத்தில் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாராக மீண்டும் அதே சிம்மாசனத்தில் உட்காருவார் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் திளைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயிலர் படம் எப்படியெல்லாம் வந்திருக்கு, அந்த படத்துக்காக நீங்கள் எப்படிலாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.